ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அண்ணா பீட்டர் பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்டோரியுடைய தலைப்பு 10 கட்டளைகள். 10 கட்டளைகள். இன்றைக்கான வேதவசனம், என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். நீதிமொழிகள் 7:2 வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். காலையில் நேரத்துக்கு எந்திரிச்சிடணும், ஸ்கூலுக்கு டைமுக்கு போயிடணும். ரோட்டில் நடந்து போனால் இடது பக்கம் ஓரமாக தான் நடந்து போகணும். உடம்புக்கு கெடுதியான சாக்லேட்டு, கேக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரூல்ஸ்லாம் நம்ம நல்லதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி ஏசப்பா பைபிளில் மோசே தாத்தாட்ட 10 ரூல்ஸ் 10 கட்டளைகள் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டோரியை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டில் எகிப்தின் ராஜாவுக்கு கீழே அடிமையாக வேலை பார்த்தாங்க. அவங்கள மோசே தாத்தாவை அனுப்பி ஏசப்பா விடுவிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. எப்படி விடுவிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? செங்கடலுங்கிற கடலையே ரெண்டாக பிளந்து விருந்தரில் நடக்கிற மாதிரி அவங்க எல்லாரையும் கடலுக்கு நடுவில் நடத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட்டிட்டு இந்த பக்கம் அவங்க வந்த உடனே கடல் அப்படியே மூடி போச்சு. அதுக்கு பிற்பாடு ஒரு மலைக்கு பக்கத்துல அவங்கள தங்க வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மலை பேரு சீனாய் மலை. அந்த மலையில வச்சுதான் 10 ரூல்ஸ் 10 கட்டளைகளை கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ரூல்ஸ சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏசப்பா மோசே தாத்தாவை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, மோசே, இன்றையில இருந்து 3வது நாள் நான் உங்களுக்கு 10 ரூல்ஸ் 10 கட்டளைகள் சொல்லிக் கொடுக்க போறேன். நீங்க எல்லாரும் உங்களுடைய துணி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி, நல்லா துவைச்சு, எல்லாரும் குளிச்சு கிளீனா சுத்தமா வரணும். எல்லாரும் மலைக்கு அடிவாரத்துல வந்து நிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் அவங்களுடைய துணியெல்லாம் எடுத்து கும்மு 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 கும்முன்னு கும்மி துவச்சு கிளீனாக ரெடியாகி ஏசப்பா சொல்லி கொடுக்குற அன்னைக்கு மலையோட அடிவாரத்தில் வந்து நின்னாங்க. நின்ன உடனே பவ 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 அப்படின்னு எக்காலம் ஊதுனாங்க. ஊதுன உடனே ஏசப்பா பேச ஆரம்பித்தாங்க. ஏசப்பா பேச ஆரம்பிக்கும் போது மின்னலும் இடியும் இடித்தா எப்படி இருக்கும்? திடும் திடும் அப்படின்னு பயங்கரமான சவுண்டு கேட்டுச்சு. முதலாம் கட்டளை, என்னையின்றி உனக்கு வேறொரு தெய்வம் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா தானே இந்த உலகத்தில் உள்ள மரம் செடி கொடிகள், சன் மூன் ஸ்டார்ஸ், அப்புறம் பறவைகள் மீன்கள், மிருகங்கள் மனிதர்கள்னு எல்லாத்தையும் படைச்சாங்க. அதனால ஏசப்பாவை மட்டும்தான் நம்ம வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா மட்டும்தான் தெய்வம் அப்படின்னு ஏசப்பா சொல்லி கொடுத்தாங்க. 2வது கட்டளை, கல்லினாலும் மண்ணினாலும் சிலையை செய்யவும் வேண்டாம், வணங்கவும் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம கல்லினாலும் மண்ணினாலும் சிலையை செய்யவும் வேண்டாம், வணங்கவும் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளை செஞ்ச, நம்மளை உருவாக்குன, நம்மளை படைச்ச ஏசப்பாவை வணங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஏசப்பா சொல்லி கொடுத்தாங்க. 3வது கட்டளை, என்னுடைய நாமத்தை வீணாக பயன்படுத்தக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா பேரை விளையாட்டுத்தனமாக வீணாக பயன்படுத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரேயரில் பயபக்தியாக பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஸ்கூலில் இருக்கும்போது யாரையாவது கிள்ளி வச்சிட்டாலோ அடிச்சிட்டாலோ என்ன சொல்லுவாங்க, இவன் ஏசப்பா பிள்ளையாக இருந்துக்கிட்டு இப்படி சொன்னபடி கேட்க மாட்டானே, அடுத்தவங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கானேன்னு. ஏசப்பா பேர் கெட்டு போயிரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நாம் ஸ்கூலில் குட் மார்க்ஸ் எடுத்து
கரெக்ட் டைமுக்கு போய் நல்ல பிள்ளையா இருந்தா ஏசப்பா பிள்ளையா இருக்கிறனால இவன் குட் பாயா இருக்கிறான், குட் கேர்ளா இருக்கிறாங்கன்னு ஏசப்பா பேரை பாராட்டுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஏசப்பா பேருக்கு புகழ் உண்டாகும்படி நாம நடந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான்காம் கட்டளை, வாரத்தின் ஏழாம் நாளாகிய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கடைபிடிக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தின் ஏழாவது நாளில் நம்ம கட்டாயமாக ப்ரேயர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், பைபிள் வாசிக்கணும், அப்புறம் அம்மா அப்பா சர்ச்சுக்கு போகும்போது கட்டாயமாக அவங்க கூட சர்ச்சுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சர்ச்சில் நமக்கு புது புது பாட்டு ஸ்டோரிஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் கூட மறக்காமல் நம்ம படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு யாராவது கஷ்டப்படுறவங்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும், ஏசப்பாவை பற்றிலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐந்தாம் கட்டளை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம நம்முடைய அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அப்பா இங்கே வா அப்படின்னு சொன்னால் உடனே வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடைக்கு போங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு போயிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அம்மா அப்பா தானே நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க, நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தராங்க, நம்மளை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அதனால அவங்க சொல் பேச்சை உடனே கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாம் அம்மா அப்பாவை வாமா போமான்லாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், வாங்கம்மா போங்கம்மா அப்படின்னு மரியாதையோடு தான் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறாம் கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. ஃப்ரெண்ட்ஸ், நாம் பார்க்குற பறவைகளெல்லாம் கல்லை கொண்டு எரியறது, அப்புறம் நாயெல்லாம் கல்லை கொண்டு எரியறது, இப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்முடைய உடலை கெடுக்கிற மாதிரி, நம்முடைய உடலை கொலை செய்கிற மாதிரி கெட்ட கெட்ட உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காய்கறிகள் பழங்கள் தான் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நாம் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை கேலி கிண்டல்லாம் செய்யக்கூடாது. கேலி கிண்டல் செய்யும்போது அவங்க மனசு கொலை செய்யப்படும், அப்போ அவங்க தனியாக போய் அப்படின்னு அழுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வார்த்தையால் கூட மற்றவங்க மனசை கொலை செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏழாம் கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா இந்த உலகத்தை படைத்த போது ஆதாம்ங்கிற ஆணுக்கும் ஏவாள்ங்கிற பெண்ணுக்கும் தான் திருமணம் செஞ்சு வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை தான் திருமணம் செஞ்சு வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அப்பா மேலே பாசமாக இருக்கணும், அப்பா அம்மா மேலே பாசமாக இருக்கணும், சண்டையே போடக்கூடாது. இதை மீறும்போது ஏசப்பாவுடைய ஏழாவது கட்டளையை மீறதுக்கு சமம் ஃப்ரெண்ட்ஸ். எட்டாவது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. ஃப்ரெண்ட்ஸ், நாம் மற்றவங்களுடைய பொருளை அவங்க பார்க்காத போதோ அவங்க இல்லாத போதோ திருடிட்டோ லபக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோ ஓடி வந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அது தவறு. ஒன்பதாவது கட்டளை, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நம்ம அம்மா அப்பா நம்மகிட்ட வந்து ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா படிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஆ படிச்சிட்டேமா ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேமா அப்படின்னு சில நேரம் பொய் பேசுகிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்படிலாம் பொய் பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பத்தாவது கட்டளை, இச்சை செய்யாதிருப்பாயாக. ஃப்ரெண்ட்ஸ், நாம் விளையாடுறதுக்கு நம்மகிட்ட ஒயிட் கலர் பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்கிட்ட ஒருவேளை ரெட் கலர் பால்லாம் இருக்கலாம், அதை பார்த்துட்டு நம்மகிட்ட அந்த பால் இல்லையே அப்படின்னு மற்றவங்க பொருள் மீது ஆசைப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஏசப்பா பியூட்டிஃபுல்லாக ஒயிட் கலர் பால் கொடுத்துருக்காங்களே, தேங்க்யூ தேங்க்யூ ஏசப்பான்னு திருப்தியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த பத்து கட்டளைகளையும் ஏசப்பா இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் கற்றுக்கிற முக்கியமான பாடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்,
ஏசப்பா சொல்லி கொடுத்த இந்த 10 ரூல்ஸையும் 10 கட்டளைகளையும் நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா அம்மா அப்பா சொல்றத கேட்டு யாருடைய பொருளையும் திருடாம போய் பேசாம இருந்தோம் அப்படின்னா குட் பாயா குட் கேர்ளா இருந்தோம்னா ஏசப்பா இந்த உலகத்துக்கு 2வது முறை வரப்போறாங்க. அப்போ ஏஞ்சல்ஸ்லாம் தன்னுடைய கையில உள்ள எக்காலத்தை ஊதுவாங்க. அப்படின்னு ஊதி யாரெல்லாம் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு போய் பேசாம ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ அவங்கள எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பரலோகத்துக்கு வரக்கு ஆசையா இருக்கீங்களா? ஏசப்பா வார்த்தைய கேளுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.